ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வரப்போகிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேடன் வில் வரப்போகிற 16ஆம் தேதி, நாளைக்கு 16ஆம் தேதி கரீனா தரப்பிலிருந்து ஒரு நியூ ஃபேடன் வில் வந்திருக்கு. தாம்சன் கன் ஸ்கின், அது கூட நம்மளுக்கு குளோவாலு கட்ன ஸ்கின் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு நியூ கட்ன ஸ்கின் லான்ச் ஆகுது, அதையும் பார்க்கலாம். அது போக அந்த குளோவால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது போக நாளைக்கு ஒரு சூப்பரான அப்டேட்ல வந்திருக்கு, டைமண்ட் ட்ரையில் ஒரு 50% டிஸ்கவுண்ட், அதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கேடுங்க, பெல் ஐக்கானை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ்னா வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது, நம்ம சர்வர்கள் நாளைக்கு என்ன ஈவெண்ட் வருது அப்படிங்கிற மேட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன அப்டேட் அப்படிங்க பார்க்கும்போது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே நியூ டைமண்ட் ட்ரையல், நம்மளுக்கு டைமண்ட் ட்ரையல் ஆல்ரெடி இன்னும் 2 நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் வேறு டைமண்ட் ட்ரையல். அந்த டைமண்ட் ட்ரையல் பற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்துக்கிடுங்க. அது போக நம்மளுக்கு இந்த டைமண்ட் ட்ரையலுக்கு வெறும் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். நியூஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டுமே வந்த மாதிரி இல்லை, ஈவெண்ட்டுக்குள்ளேயும் நம்மளுக்கு எந்த அப்டேட்டுமே வந்த மாதிரி இல்லை. நம்ம நேரடியாக லக்கி ட்ரையலில் வந்துடலாம். லக்கி ரயில் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு டைமண்ட் ரயில் மட்டும் ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம சர்வருக்கு 50% டிஸ்கவுண்ட் நாளைக்கு. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த நியூ டைமண்ட் ரயில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி இந்த பண்டல் சில பேர் ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க, இந்த டைம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிடுங்க, 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து லக்கி ரயிலை விட்டு அப்படியே பேக் வந்துடலாம். நம்மளுக்கு ஸ்டோரில் என்ன அப்டேட் வந்திருக்கு, ஸ்டோரில் ஏதாவது டிஸ்கவுண்ட் வந்திருக்கா அப்படிங்கிற மேட்டர் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டோரில் ஏதாவது அப்டேட் வந்திருந்தாலும் சரி, ஏதாவது ஈவெண்ட் வந்தாலும் கொஞ்சம் முன்னாடி அப்டேட் பண்ணுறது ஸ்டோர் மட்டும்தான். ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த அப்டேட்டுமே வந்த மாதிரி இல்லை, நார்மலாக கொடுத்துருக்கிறது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, எந்த வித்தியாசமான அப்டேட்டும் வரல. ஆனால் நம்மளுக்கு ஒரு நியூ ஃபேடன் வீல் லான்ச் பண்ணுறாங்க, அதில் ஃபர்ஸ்ட் லுக் கொடுத்துருக்காங்க. அந்த நியூ ஃபேடன் வீலில் என்னென்ன ஐட்டம் அப்டேட் ஆகுது, அது கூட நம்மளுக்கு வரப்போகிற 16ஆம் தேதி தான் லான்ச் பண்ணுறாங்க. கரீனா தரப்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க வரப்போகிற 16ஆம் தேதி நம்மளுக்கு நியூ ஃபேடன் வீல் லான்ச் பண்ணுறாங்க. அதில் உள்ள எமோட்டு அது இதுன்னு ஊறுப்பட்ட ஐட்டம் அதில் அப்டேட் ஆகுது. அதில் முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, குளோவாலு கட்னா அது போக தாம்சன் கன் ஸ்கின் அந்த 3 ஐட்டமும் ஒரு ரேரான ஐட்டமாக லான்ச் பண்ணுறாங்க. அது போக இன்னைக்குள்ள ரீடிங் கோடு எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பீங்க, ப்ரோ ப்ளூ ட்ராகோ ஏகே யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கிற மேட்டரை சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து ப்ளூ ட்ராகோ ஏகே வெறும் 24 பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க, 2 கஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த 2 கஸ்டமில் ஏதோ ஒரு 12-12 பேருக்கு ஏதோ ஒரு லக்கில் ஏதோ ஹிந்திக்காரங்களை கிடச்சிருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டு பசங்களை கிடச்சிருக்கலாம், அது ஒரு சில ஒரு 24 பேருக்கு மட்டும்தான் இந்த ப்ளூ ட்ராகோ ஏகே பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மேக்ஸ் லெவல் தான் கொடுத்துருக்காங்க, அது சில பேர்த்துக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் சில பேர்த்துக்கு கிடைச்சிருக்கு, ஒரு 24 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. 3 லட்சம் 4 லட்சம் அப்படிங்கிறத ஒரு லைவ் வாட்சிங் பேருக்கு, ஆனால் அந்த டைமில் கூட ஒரு 24 பேர்த்துக்கு தான் கிவே கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம அடுத்ததாக ஒரு சூப்பரான ரீடிங் கோடை பற்றி நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம், அதாவது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ரீடிங் கோடு கொடுத்துருக்காங்க, எமௌண்ட் ரீடிங் கோடு. அந்த ரீடிங் கோடை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், அந்த ரீடிங் கோடை டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க. அது பக்கம் அந்த ரீடிங் கோடில் எமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் போயிடும், ஒரு புரோஜனம் இல்லாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு ரீடிங் கோடை யூஸ் பண்ணிக்கிடுங்க. சரி வாங்க நம்ம அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். 4th anniversary முன்னிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ மேஜிக் கிஃப்ட் ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு லாக்இன் ரிவார்டாக ஃப்ரீ கேரக்டர், நியூ கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த கேரக்டர் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதையும் பார்க்கலாம். அது பக்கம் நம்மளுக்கு வரப்போகிற நியூ ஃபேடன் வீல் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, அது கூட நம்மளுக்கு வரப்போகிற அப்டேட் எல்லாமே சும்மா வேறு லெவலில் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா நம்மளுக்கு 4th anniversary காலாண்டு, இந்த காலாண்டு தான், இந்த காலாண்டு தான் நம்மளுக்கு வரப்போகிற 20ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. இந்த காலாண்டர் ஆல்ரெடி நம்மளுக்கு நாளைக்கும் இன்றைக்கும் லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த காலாண்டரில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மேட்டரை கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு தான் இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நியூ கேரக்டர் கொடுக்குறாங்க. அந்த கேரக்டர் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக மேஜிக் கியூப் கொடுக்குறாங்க, அது கூட நம்மளுக்கு பேக் பேக்கு ஸ்கேட் போர்டு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பரான கிராண்டாக நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ பண்டல் கொடுக்குறாங்க, ஒரு வெறித்தனமான பண்டல். அந்த பண்டல் அப்டேட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுங்க, அது நம்மளுக்கு ஃப்ரீ கேரக்டர் லாகின் ரிவார்டாக தான் கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு இது வந்து லாகின் பண்ணுற மூலியமாக ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரோ காலாண்டர் ஓப்பன் ஆகலை, நீ சொல்கிறதெல்லாம் பொய்யா அப்படி இப்படின்னு எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க, நம்மளுக்கு நாளைக்கும் நாளானைக்கும் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த காலண்டர் அப்டேட்டை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. நம்ம
சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும், உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீ ரிவார்டு, என்னென்ன ரீடிங் கோடு எல்லாத்தையும் நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை மட்டும்தான் குயிக்கான முறையில் கொடுத்துட்டே இருப்போம். ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் கோல்ட் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 50 ரூபா கொடுப்பாங்க, அந்த 50 ரூபா வச்சு ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாகவே டைமண்ட் டாப்அப் பண்ணிக்கிடலாம். இல்லைனா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் ப்ரோ அப்படின்னா அதில் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போனீங்கன்னா கிளாசிக்கு கிளாஸ் கோட் ரேங்க் எந்த மேட்ச் விளாண்டாலும் சரி ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. கிளாசிக் கில்லை நீங்கள் விளாண்டாலே போதும், ஒரு 10-12 கில் போட்டிங்கன்னா 400-500 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசை உங்களோட பேடிஎம் பேங்க் எதுக்கெல்லாம் வித்ரா பண்ணிக்கிடலாம், இல்லைனா உங்களோட யூஐடி கொடுத்து அப்படியே ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணிக்கிடலாம். அதுவும் நீங்கள் நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணினீங்கன்னா 500 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த 500 டைமண்டை உங்களோட யூஐடி கொடுத்து அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். கண்டிப்பாக கிரீன் டாப் கிரிமினல் பண்டலுக்கு தேவைப்படும், முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்காரங்களாம் இந்த அப்ளிகேஷனில் தான் டைமண்ட் ஏர்ன் பண்ணுறாங்க, லட்சக்கணக்கில் டைமண்ட் வைக்கிறாங்கன்னா என்ன காரணம், இந்த அப்ளிகேஷனை யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதில் நம்மளும் யூஸ் பண்ணி ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, அடுத்ததாக ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கிடலாம். அது எல்லாமே நம்ம இந்திய சர்வருக்கு வரப்போகிற அப்டேட் தான், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீ மேஜிக் கியூப் கொடுக்குறாங்க, எப்போ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டரை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அது நம்மளுக்கு வரப்போகிற 20ஆம் தேதி தான் காலண்டர் உள்ள ஐட்டம் ஈவெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு ஃப்ரீ பண்டல் ஃப்ரீ மேஜிக் கியூப் நம்ம ப்ளே பண்ணுற மூலியமாகவே ஃப்ரீயாக மேஜிக் கியூப் கொடுக்குறாங்க. அதை நம்ம போய் அடிக்கிற மூலியமாக கார் ஸ்கின்னு அது இதுன்னு ஊறுப்பட்டதை கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டுக்கு எந்த குறையுமே இல்லை. இந்த 4th anniversary முன்னிட்டு எல்லா ரிவார்டுமே ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி தான். ஏன்னா இப்போ எமௌண்ட்டு கூட ரீடிங் கோடில் கொடுத்துருக்காங்க, கிரீன் டாப் கிரிமினல் பண்டில் கூட அப்டேட்டில் ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. இதை விட நம்மளுக்கு எந்த ஈவெண்ட்டுமே நம்மளுக்கு இந்த 4th anniversary ஈவெண்ட்டுக்கு தேவையே கிடையாது. இருந்தாலும் நிறைய ரிவார்டு ஃப்ரீயாக ஊறுப்பட்ட ஐட்டம் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்டோர் கேமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்மளுக்கு நியூ ஃபேடன் வீல்ல இவ்வளோ ஐட்டம் அப்டேட் பண்ணுறாங்க, தாம்சன் கன் ஸ்கின் அது கூட க்ளோவாலு அது கூட நம்மளுக்கு நியூ கட்னா ஸ்கின் பயங்கரமான ஒரு ஸ்கின் அது கூட நம்மளுக்கு கிரானைட்டும் அப்டேட் பண்ணுறாங்க. இவ்வளோ ரிவார்டு கொடுக்குறாங்க, அது கூட நம்மளுக்கு லோ டைமண்டில் ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நியூ ஃபேடன் வீல் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஃப்ரீ ஸ்பின் தான், அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின் வந்து எந்த சர்வர்லையும் கொடுக்கறது கிடையாது, இந்தியா மலேசியா சிங்கப்பூர் அது போக பங்களாதேஷ் இது மாதிரி குறிப்பிட்ட ஒரு 5 சர்வருக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு அது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன காரணம்னா நம்மளுக்கு அது லோ டைமண்டில் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல கூட கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரி ஓகே, நம்ம வந்து இந்த நியூ ஃபேடன் வீலை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான அப்டேட் வந்திருக்கு, அது என்ன அப்டேட் அப்படிங்கிற மேட்டரை பார்த்துடலாம். இப்போ கொடுத்துருக்க அந்த ரீடிங் கோடு, அந்த ரீடிங் கோடு யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த ரீடிங் கோடு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரீடிங் கோடு தான் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் சிட்டி ஓப்பனில் ரீடிங் கோடு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீயாக எமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க. ரீடிங் கோடு இதுதான், உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரிவார்டு என்ன கொடுக்குறாங்க அப்படி கேட்டிங்கன்னா இந்த எமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஒர்க் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் வந்து ரீடிங் கோட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணலாம், மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ப்ரோ இப்படி தான் யூஸ் பண்ணணும் இதுதான் ரீடிங் கோட் அப்படிங்கிற மேட்டர் சொல்லிடுங்க, கண்டிப்பாக அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் நீங்கள் கொடுத்த ஒரு கிஃப்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பயங்கரமான அப்டேட் தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருப்போம். மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுங்க, அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.